ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம நவராத்திரிக்கு நெய்வேத்தியமாக சிகப்பு பீன்ஸ் சுண்டல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது ரசம் சாதம், மோர் சாதம், மோர் குழம்பு, இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ சிகப்பு பீன்ஸை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதை தண்ணியோடவே குக்கரில் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குறைஞ்சதும் குக்கரை திறந்து 1/2 ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்தில் சுண்டலை வடிகட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சுண்டல் குழஞ்சி போயிடும். மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் 7 பச்சை மிளகாய், 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கல்லுப்பு. நம்ம ஏற்கனவே சுண்டலில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால 1/4 ஸ்பூன் போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டல் தாளிக்கிறதுக்கு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்ததும் மசாலாவை சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு துருவி வச்சிருக்கிற 1 கேரட்டை இதில் சேர்த்துருங்க. விருப்பப்பட்டவங்க கொஞ்சமாக மாங்காய் துருவி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்து மசாலா நல்லா சுண்டலில் கோட் ஆகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 லெமன் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. மாங்காய் துருவல் சேர்த்துருந்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாறு தேவையில்லை. நவராத்திரிக்கு நெய்வேத்தியமாக செய்கிறதுனால வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலை, மற்ற நேரங்களில் சேர்த்துக்கலாம். டீ டைம் ஸ்நாக்காக 15 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்கிற இந்த சிகப்பு பீன்ஸ் சுண்டலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.